படித்த இளைஞர்களை நீங்கள் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு என்ன இதுவரை நீங்கள் போதித்திருக்கிறீர்கள்? ஆனால் உங்களோடு படித்த இளைஞர் இருக்கிற மாத்திட்டு சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றியோ அல்லது அதோடு தோழமையோடு இருக்கக்கூடிய கட்சியில் இருந்து பேசுவதற்கு உங்கள் எல்லாம் தார்மீக அடிப்படையில் உரிமை இல்லை. அப்போது வன்னியர் சமுதாயம் என்ற உங்கள் குடும்பம் மட்டுமா? எந்த இடஒதுக்கீட்டிற்காக பாமக போராடியது அந்த இடஒதுக்கீடு வெற்றி பெறுவது நாங்கள் தான் காரணம். ஸ்கூல் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களே, உங்களோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள், உங்களோடு இருக்கக்கூடிய அந்த கட்சி பொறுப்பாளர்கள் வெறும் குடிசை கொளுத்துவதற்கும் மரங்களை வெட்டி சாவுக்கு தான் மூளை தலைவி செய்து அவர்களை தவறான வழிபாடு அவங்க வாழ்க்கை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சார் வணக்கம். சார், அப்டேட் நியூஸ் திரு சிட்டி நேயர்களுக்கும் தேசிய முன்னேற்ற கருத்துடைய தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சார், சமீபத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு. என்னென்னா, படித்த இளைஞர்கள் வந்து இப்போது திருமாவளவன் அவர்களோட இல்லை, அவங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இந்த பதிவு வந்து பெரும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதிப்பிற்குரிய பாமகனுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இந்த தருணத்தில் ஒரு இக்கட்டான நேரத்தில் இது ஒரு தேவையற்ற ஒரு பதிவாகத்தான் அனைவரும் பார்க்கிறார். காரணம், அரக்கோணத்தில் சட்டமன்ற இப்போது நடந்த பொது தேர்தலிலே அங்கே தேர்தல் பிரச்சனையில் பாமகவை சேர்ந்த, குறிப்பாக வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த இளைஞர்கள் அங்கே பானை சின்னத்திற்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பானை சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்கின்ற போது அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த மோதலில் இரண்டு நபர்களை, பட்டினத்தைச் சார்ந்த இரண்டு நபர்களை அங்கே கொன்று குவித்தார்கள். அப்போது அங்கே ஒரு பதட்டமான சூழல் சென்று கொண்டிருக்கின்ற போது இவர் திடீரென்று இது போல சொல்லுகிறார். நான் கேட்பது மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன். படித்த இளைஞர்கள் தோழர் திருமாவடம் இல்லை, அங்கே இருப்பவர்களை விலகி சென்று விட்டார்கள், ஆனால் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே. உங்கள் கண் பார்வைக்கு படித்த இளைஞர்கள் விடுதலை சிறுத்தை இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம். இது எங்களுடைய கண் பார்வையோ, பொது கண் பார்வை அல்ல, உங்களுடைய கண் பார்வைக்கு தான். நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆய்வு செய்தால் உங்களுக்கு தெரியும், பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அங்கே இருக்கிறார்கள், சில லட்சம் இளைஞர்கள், இளம் பெண்கள் அங்கே இருக்கிறார்கள், டிகிரி முடித்துவிட்டு பட்டதாரி பெண்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். சரி, ஒரு புறம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களோடு இருக்கிறார்கள் படித்த இளைஞர் என்று சொல்லுகிறீர்களே. அப்போது படித்த இளைஞர்களை நீங்கள் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு என்ன இதுவரை நீங்கள் போதித்திருக்கிறீர்கள்? படித்த இளைஞர்கள் ஆகட்டும், படிக்காத பாமர மக்கள் ஆகட்டும், நீங்கள் ஆதி காலத்திலிருந்து கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான், மரங்களை எப்படி வெட்டுவது, குடிசைகளை எப்படி தீட்டு கொளுத்துவது. இது நான் ஏதோ 19வது சொல்லவில்லை, மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 19வது சொல்லவில்லை. நீங்கள் 30 ஆண்டுகள் அரசியல் ஆய்வை பாருங்கள், பல ஏடுகளை புரட்டி பாருங்கள். உங்கள் மீது தமிழ்நாட்டு மக்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சி பிரமுகர்களும் ஆணித்தரமாக வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுதான். இந்த குற்றச்சாட்டை நீர்த்து போகக்கூடிய வகையிலே உங்களுடைய அரசியல் எண்ணமோ அல்லது பொதுநலத்தை சார்ந்த வார்த்தைகளோ இன்றளவு பதிந்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. அப்போது நீங்களே அதை ஒப்புக்கொள்வதாக அமையும். நிலைமை இப்படி இருக்க நீங்கள் சொல்லுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே படித்த இளைஞர்கள் இல்லை, குறிப்பாக இருப்பவர்கள் விலகி சென்று விட்டார்கள் என்று, படித்த இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் சரி இல்லை என்று சொன்னாலும் சரி, அவர்கள் எந்த குடிசையும் கொளுத்தவில்லை, எந்த மரங்களையும் பொது சத்தத்தை சேதப்படுத்தவில்லை, அவர் ஒரு ஜான் வைத்து கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய ஒழிப்பு நிலையை அங்கே சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களோடு படித்த இளைஞர் இருக்கிறார் என்று மாத்திட்டு சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போன்ற இந்த நிகழ்வுகள் தான். அப்போது இதுதான் இந்த சமூகத்தை நீங்கள் போதித்து வருகிறீர்களா? இதுதான் உங்களுடைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் சூழியிருக்கிறீர்களா? முதலில் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த குறைகளை நீக்குங்கள். உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்கள். ஏதோ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமாக படிக்காத ஒரு காலகட்டத்திலே, சமூக வலைத்தளம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே, ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலகட்டத்திலே, ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக உணர்ச்சி பொங்க மரங்களை வெட்டுவதும், ஏதோ ஒரு எதிர்த்தரப்பில் குடிசையில் கொளுத்துவதும் ஒரு இயல்பான விஷயமாக கடந்து போயிருந்தாலும் கூட, விழிப்புணர்வு இல்லாமல் அந்த அப்பாவி மக்கள் ஏதோ ஒரு தவறான வார்த்தையிலே ஊர்ந்து கவனித்து அந்த மாய வார்த்தையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தாலும் கூட அவர்கள் கூட நாம் புறந்தள்ளி விடலாம். ஆனால் இந்த காலகட்டத்திலும் நீங்கள் அந்த இளைஞர்களையும், இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சமூகத்தையும் நீங்கள் பகடக்காய ஆக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றியோ அல்லது அதோடு தோழமையோடு இருக்கக்கூடிய கட்சியில் இருந்து பேசுவதற்கு உங்கள் எல்லாம் தார்மீக அடிப்படையில் உரிமை இல்லை. நான் கேட்கிறேன், வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை 1000 கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது என்று,
இதே உங்கள் சமூகத்திற்குரிய சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் பலமுறை குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு வைத்திருக்கிறார்களே. வன்னீர் அறக்கட்டில் இருக்கக்கூடிய 1000 கோடிகள் சொத்துக்கள் அந்த வன்னீர் சமுதாயத்தை சார்ந்தது தானே. நீங்கள் எப்படி உங்கள் குடும்ப சொத்தாக நீங்கள் பெயர் மாற்றம் செய்யலாம் என்று பத்திரிகை மன்றத்திலே கிழி கீழ்ந்து கீழ்த்து கொண்டிருக்கிறார் சிஎன் ராமமூர்த்தி அவர்கள். அப்போது வன்னீர் சமுதாயம் என்ற உங்கள் குடும்பம் மட்டுமா? அப்போது வன்னீர் அந்த சங்கத்தினுடைய சொத்துக்களை நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தில் எழுதி வைக்கலாம் என்று கேள்வி எழுப்புகிறார்களே. இது எப்படி நியாயம்? அது மட்டுமா, இடஒதுக்கீட்டுக்கு போராடி 20க்கும் மேற்பட்ட அப்பாவி வன்னீர் இளைஞர் சுட்டு கொல்லப்பட்டார்களே, அந்த குடும்பத்திற்கு பாமக சேர்ந்த ஐயா ராமதாஸ் அவர்களோ அல்லது நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ எவரேனும் ₹1 கிள்ளி அங்கே கொடுத்துருப்பா அந்த குடும்பத்திற்கு, அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ரீதியான அந்த செலவை ஏற்றிருப்பீர்களா? எந்த இடஒதுக்கீட்டிற்காக பாமக போராடியது அந்த இடஒதுக்கீடு வெற்றி பெறுவது நாங்கள் தான் காரணம் சூழ் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களே அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அந்த இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்தார்களே எம்ஜிஆர் கால ஆட்சியில் இருந்தபோது துப்பாக்கி குண்டுக்கு இரையானார்களே, அந்த குடும்பத்திற்கு நீங்கள் இருவரும் செய்த நன்மைகள் என்ன பட்டியலிட முடியுமா? இப்படி விவரங்கள் இருக்க அர்க்கோணத்திலே 2 உயிர்களை பலி கொடுத்த பட்டியலை சார்ந்த அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இரத்த கண்ணீரை வடிந்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் படித்த இளைஞர் திருமாவடம் இல்லை எங்களோடு தான் இருக்கிறார் என்று மாத்தட்டி சொல்லுகிறீர்களே. உங்களோடு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், உங்களோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள், உங்களோடு இருக்கக்கூடிய அந்த கட்சி பொறுப்பாளர்கள் வெறும் குடிசை கொளுத்துவதற்கும் மரங்களை வெட்டு சேவத்து தான் மூளை தலைவு செய்து அவர்களை தவறான வழிபாடு அவர்கள் வாழ்க்கை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். பின்பு மாற்றுக் கட்சி இருக்கக்கூடியோ மாற்று சமுதாயக்கூடிய மக்களை பற்றி பின்பு யோசியுங்கள். ஆக இது தொடர்ந்து விஷம பிரச்சாரம் மேற்கொண்டு இதே போன்று பேசினால் ராமதாஸ் அவர்களோ அல்லது அன்பன் ராமதாஸ் அவர்களோ மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். அது வெகு தொலைவில் இல்லை என்று நீங்கள் இருவரும் உணர வேண்டும். அப்போதுதான் அந்த வன்னிய சமுதாய மக்கள் அப்பாய் மக்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்று இந்த தருணத்தை சொல்லி இந்த இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்து என்னோட உரிய முறிக்கிறேன். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு என்னோட நன்றிகள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.